வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் ஐநா பொருளாதார சமூக கவுன்சிலின் ஆண்டு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் ஜம்மு காஷ்மீரின் லே சென்றடைந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக் உள்ளிட்ட எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்கும் அரசின் நடவடிக்கைகளில் தொழில் நிறுவனங்களும் பங்கெடுக்க வேண்டும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியது இதுவரை ஆறு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தகவல் பள்ளிக் கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருபத்தோரு கோடியே எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் செய்திகள் ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான உயர்நிலைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் இந்த கவுன்சிலின் நிறைவு விழாவில் ஐநா தலைமைச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் நாட்டில் பிரதமர் எர்னா சோர்பக் உடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்தைந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பன்முகத்திறன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டில் எந்த மாதிரியான உதவிகளை ஐநா அளிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமில்லாத உறுப்பு நாடாக இந்தியா அண்மையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நடைபெறும் ஐநாவின் ஐந்தாவது ஆண்டு கூட்டத்தில் உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு இடைக்கால விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளதாக புதுதில்லியில் அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் கடந்த மார்ச் மாத இறுதியிலிருந்து சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்காக பந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன சர்வதேச அளவில் வழக்கமான விமான சேவைகள் இன்னமும் தொடங்கப்படவில்லை இந்நிலையில் இதுபற்றி கருத்து கூறிய மத்திய அமைச்சர் சிங் பூரி மீண்டும் விமான சேவையை தொடங்குவது குறித்து பிரான்ஸ் அமெரிக்கா ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் தருவாயில் உள்ளதாக தெரிவித்தார் நம் நாட்டைப் போலவே பெரும்பாலான நாடுகளிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதால் மீண்டும் விமான சேவைகளை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் சார்பில் தில்லி மும்பை பெங்களூரு ஆகிய நகரங்களில் இருந்து இருபத்தெட்டு விமானங்கள் நாளை முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சார்பில் இந்தியா அமெரிக்கா இடையே இன்று தொடங்கி வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை இடைக்கால சேவையாக பதினெட்டு விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஜெர்மனியின் லுப்தான்சார் நிறுவனத்துடன் மத்திய அரசு பேச்சு நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டாா் என்றாலும் கொரோனா தொற்று நிலைமையை பொறுத்து முழு அளவில் சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் இரண்டு சதவிகிதத்தினர் மட்டுமே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் புதிய புறநோயாளிகள் பிரிவு கட்டடத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக கூறினார் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றியை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் தற்போதைய சூழலில் நாடு முழுவதும் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு ஆய்வகங்களில் கொரோனா தொற்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உலகின் பல்வேறு நாடுகளை விட இந்தியாதான் கொரோனா பெருந்தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்கும் மத்திய அரசின் முயற்சியில் தொழில் நிறுவனங்களும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ சார்பில் நடைபெற்ற புதுப்பிக்கத்தக்க துறை குறித்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று அவர் உரையாற்றினார் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வேளாண்மை துறை உள்கட்டமைப்பு என அனைத்து துறையினரும் தற்போதைய சூழ்நிலையில் இருந்து விரைந்து மீள வேண்டும் என்றும் அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அரசு மற்றும் தனியார் துறையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவையை அதிகரிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்த அவர் இந்த நிறுவனங்களின் உதவியுடன் இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்றார் ஜம்மு காஷ்மீரில் லே அருகே உள்ள சிட்னா என்ற பகுதியில் பாதுகாப்பு படையினரின் ஏற்பாடுகள் குறித்து அமெரிக்க அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை ஆய்வு செய்தார் எல்லையை பார்வையிடுவதற்காக இரண்டு நாள் பயணமாக வந்துள்ள அவருடன் முப்படை தளபதி பிபின் ராவத் ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே ஆகியோரும் வந்துள்ளனர் அங்கு பாதுகாப்பு படையினரின் அதிநவீன இயந்திர துப்பாக்கிகளையும் அமைச்சர் பார்வையிட்டார் பாராசூட் மூலம் ராணுவப் படையினர் மேற்கொள்ளும் பயிற்சிகளையும் பார்வையிட்டு ராணுவ அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார் தமது இந்த பயணத்தின் போது லடாக் எல்லைக்குள் சென்று அங்குள்ள நிலைமை குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் தொடர்ந்து ராணுவ உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதுடன் எல்லையில் பணியில் உள்ள வீரர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடுகிறார் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு செய்துள்ளன மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் வில் நேற்று தொலைபேசி மூலம் நடத்திய உரையாடலின் போது இதற்கான முடிவு எட்டப்பட்டது இரு நாடுகளிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த உரையாடலின் போது இருவரும் விவாதித்தனர் இந்தியாவும் அமெரிக்காவும் கொரோனா தொற்று தடுப்பில் இணைந்து செயல்படுவது குறித்து பரஸ்பரம் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நாடுகளுக்கும் இடையே தற்போது நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தை மற்றும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தினர் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் வாய்ப்புகள் மற்றும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் தற்போதைய நிலையை மேம்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இந்திய பொருட்கள் சிலவற்றிற்கு அமெரிக்காவின் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டிருப்பது குறித்து அந்நாட்டு அமைச்சரிடம் அமைச்சர் பியூஷ் கோயல் கவலை தெரிவித்தாா் இதுகுறித்து அமெரிக்க அரசு உரிய முடிவெடுக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே சமூக பாதுகாப்பு ஒட்டுமொத்த ஒப்பந்தம் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் கடலோர பகுதி கட்டுப்பாடுகள் குறித்தும் இந்த பேச்சின் போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா திட்டம் உள்ளூர் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அடிப்படையிலான உற்பத்தியை வலுப்படுத்தும் என்று நிதி மற்றும் நிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் சம்மேளனமாக சிஐஐ ஏற்பாடு செய்திருந்த தற்சார்பு இந்தியா திட்டம் குறித்து டிஜிட்டல் மாநாடு மற்றும் கண்காட்சியில் உரையாற்றிய அமைச்சர் பிரதமரின் எதிர்காலத்தை நோக்கிய இந்த திட்டம் பொருளாதாரத்தை ஊக்குவித்து ஏற்றுமதி அடிப்படையிலான உற்பத்தியை வலுப்படுத்தும் என்று கூறினார் இந்தியாவின் தற்போதைய சூழலில் உலகளாவிய பருவநிலை மாற்றம் தொடர்பான உத்தரவாதத்திற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் இறக்குமதியை கச்சா எண்ணெய் மட்டுமே இருபது சதவிகிதம் அளவுக்கு இருப்பதாக தெரிவித்த அவர் இது கவலை அளிக்கக்கூடியது என்றார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறுவது மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது போன்றவற்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்தார் மேலும் சூரிய சக்தி திட்டங்களின் மூலமும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெருமளவு குறைக்க முடியும் என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தானில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் இந்தியாவைச் சேர்ந்த குல்பூஷன் ஜாதவை சந்திக்க தூதரக அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ள போதிலும் அது அர்த்தபூர்வமானதாகவோ அல்லது நம்பிக்கைக்குரியதாகவோ இல்லை என்று இந்தியா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா தரப்பிலிருந்து தூதரக அதிகாரிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பின்னரும் பாகிஸ்தான் ஜாதவை தொடர்பு கொள்வதற்கு அனுமதி அளிக்காததை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் குல்பூஷன் ஜாதவின் நெருங்கிய உறவினர்கள் ஏற்கனவே சந்தித்து பேசியபோது அந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டது கேமரா மூலம் வெளிப்படையாக தெரியவந்தது என்று அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் மேலும் குல்பூஷன் ஜாதவ் மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாகவும் தூதரக அதிகாரிகளிடம் அது பற்றி அவர் தெரிவித்ததாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார் எனவே தூதரக அதிகாரிகள் ஜாதவை சந்திப்பதற்கு அளிக்கப்பட்டுள்ள அனுமதி அர்த்தமுள்ளதாக இருக்காது என்றும் அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் விரைவில் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க அனுமதி அளிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்று ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் மனிதவளம் போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது என்றாலும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் அத்தியாவசிய சேவையில் ஈடுபட்டிருப்போர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் தொற்று அறிகுறி உள்ளவர்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி எட்டு மாநிலங்களில் அடங்கிய இரண்டு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் கிராம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மானியம் வழங்குவதற்காக பதினைந்தாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாயை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது மத்திய ராஜ் அமைச்சகமும் ஜல்சக்தி அமைச்சகமும் அனுப்பியிருந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் இந்த நிதியைக் கொண்டு கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தற்போதைய சூழலில் கொரோனா தொற்று சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் பதினைந்தாவது நிதிக்குழு நடப்பாண்டிற்கு பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் இந்த மானியத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் இந்த நிதியால் குடிநீர் மழைநீர் சேகரிப்பு நீர் சுழற்சி சுகாதார பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் மேம்படுவதுடன் வெளிமாநிலங்களில் இருந்து திரும்பியுள்ள தொழிலாளர்களுக்கு அவர்களின் சொந்த ஊரிலேயே வாய்ப்பு கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார் கொல்கத்தாவிலிருந்து அகர்தலாவுக்கு சித்ராம் துறைமுகம் வழியாக முதலாவது சரக்கு கப்பலை மத்திய கப்பல்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் இந்தியா பங்களாதேஷ் இடையே கடலோர வழித்தட உறவுகளில் இந்த நடவடிக்கை மிக முக்கியமானது என்று அவர் ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷின் சித்ரம் மோலிங்கா துறைமுகங்களை இந்தியாவுக்கு சரக்குகளை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்த அந்நாடு அனுமதி அளித்திருப்பது வடகிழக்கு இந்தியாவின் மேம்பாட்டிற்கும் இணைப்பிற்கும் முக்கிய பங்காக இருக்கும் என்றும் அவர் கூறினார் தவிர இந்த துறைமுகங்கள் வழியாக சரக்குகள் கொண்டு வரப்படுவதால் நேரம் குறைவதுடன் சரக்கு போக்குவரத்திற்கான கட்டணமும் வெகுவாக குறையும் என்று அவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் தவிர இரு நாடுகளின் பொருளாதார நடவடிக்கைகள் மேம்படவும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கவும் வழிவகை ஏற்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் நாக்நாத் சிம்மர் என்ற இடத்தில் அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினருடன் ராணுவப் படையினரும் இணைந்து அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் காஷ்மீர் மண்டல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அந்த பகுதியில் மோதல் நீடித்து வருவதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த மாவட்டத்தில் அர்ரே கிராமத்தில் நிகழ்ந்த மோதலில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டது நினைவிருக்கலாம் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்து இரண்டு லட்சத்து எழுபத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டி உள்ளது என்றும் ஆறு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரையில் இருபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனா் தமிழகத்தில் நேற்று புதிதாக நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த பாதிப்பு ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் ஐந்தாயிரத்து நூற்று ஆறு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மாநிலம் முழுவதும் இதுவரை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நானூற்று பதினாறு பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர் நேற்று உயிரிழந்த அறுபத்து ஒன்பது பேர் உட்பட மாநிலத்தின் மொத்த உயிரிழப்பு இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறாக உயர்ந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐநூற்று இருபத்தாறு பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்று எழுபத்தி ஒன்பது பேருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருநூற்று பனிரெண்டு பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தோர் ஆயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பது ஆயிரத்து எழுநூற்று இருபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்து ஐந்து ஆயிரத்து நானூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்து இரண்டாயிரத்து நூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்து மூன்று ஆயிரத்து நானூற்று நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தாறாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தோராயிரத்து பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்தி எட்டாயிரத்து நாற்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தாறு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து இருபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரத்து இருநூற்று இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து நானூற்று பதினாறாகவும் உள்ளது இங்கிலாந்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து இரண்டாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று பத்தொன்பதாகவும் உள்ளது இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்து பதினேழாகவும் உள்ளது இதுவரை அங்கு ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்து ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை நகராட்சி நிர்வாகம் பொதுப்பணித்துறை வேளாண் துறை உட்பட பல்வேறு துறைகளில் இருபத்தோரு கோடியே எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்ற பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன் கேசி கருப்பணன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் பொது சுகாதாரம் குடும்ப நலத்துறை பள்ளி கல்வித்துறை மற்றும் பிற துறைகளில் எழுபத்தி ஆறு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியதுடன் நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு சுமார் ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தொடர்ந்து கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்து உருவாக்கப்பட்ட ஆவணப்படத்தையும் குறுந்தகட்டையும் முதலமைச்சர் வெளியிட்டார் பின்னர் சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் சுய குழுக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார் மேலும் ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் சிவகங்கை மாவட்டம் முடக்கூரணி கிராமத்தில் ராணுவ வீரர் ஸ்டீபனின் மனைவி ஸ்னேகா மற்றும் தாய் ராஜகுமாரி ஆகியோரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடையாளம் தெரியாத நபர்களால் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை அறிந்து தாம் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர காவல்துறைக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்வதற்கு வரும் இருபதாம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் நூற்று ஒன்பது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் ஐம்பத்தோரு அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஜிஏஸ்ஏ ட டாட் இன் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஎன்டிஇசி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியிலும் அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகளுக்கு டபிள்யூடபுள்யூடபுள்யூ டாட் டிஎன்ஜிபிடிசி டாட்இன் மற்றும் டபிள்யூ டபிள்யூடபுள்யூடபுள்யூ டாட் டிஎன்ஜிபிடிசி டாட் காம் என்ற இணையதள முகவரியிலும் விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் திட்ட பணிகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார் கயத்தாறு பேரூராட்சிக்கு உட்பட்ட அசனார் நகரில் பேரூராட்சி பொது நிதியிலிருந்து இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் உள்ளூர் குடிநீர் திட்ட பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன இதனை அமைச்சர் கடம்பூர் ராஜு இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் கோவில்பட்டி ஜோதிநகர் பகுதிகளில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியையும் தொடங்கி வைத்த அவர் ஸ்டாலின் காலனியில் சட்டப்பேரவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் கட்டப்பட்ட நியாய விலை கடைக்கான புதிய கட்டடத்தையும் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி திருஞ்சாவுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட வள்ளுவாகை மங்களம் கிளியாப்பட்டு ஊராட்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள நான்கு புதிய ஆழ்துளை கிணற்றுடன் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டிகள் திறந்து வைக்கப்பட்டன மக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் கு பிச்சாண்டி இந்த குடிநீர் தொட்டிகளை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசூத்தி சரவணன் அண்ணாமலை மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் ஒன்றிய குழு தலைவர் உஷாராணி சதாசிவம் உள்ளிட்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாம்பாறையை அடுத்த வெங்கடேசபுரம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர் இடிதாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று மாலை மழை பெய்து வந்த நிலையில் தங்கள் நிலத்தில் இருந்த மாட்டை பிடித்துக்கொண்டு கொண்டு வீடு திரும்பும்போது அண்ணாமலை என்ற பதினேழு வயது மாணவர் இடிதாக்கிய சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவரின் உடலை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நேற்று வெளியான பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவில் அம்மாணவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நம் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய பல நல்ல திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சுதந்திர போராட்ட தியாகியின் மகன் சிவகுருநாதன் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் தாய்நாட்டு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் சுதந்திர போராட்ட தியாகி மாரியப்பன் அவர்களுள் என் தந்தை ஒருவர் என்பதிலே நான் பெருமை அடைகிறேன் அரசு வழங்கிய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பயனாளியாகவும் என் தந்தை விளங்கினார் என்பதும் சிறப்பு விடுதலைப் போராட்ட இயக்கத்திலே இந்த விருதுநகர் மண் ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்டத்தை நடத்தி என்பது வரலாற்று பதிவு ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத் சைபீரியாவின் பல நகரங்களில் புகை மண்டலம் சூழ்ந்துள்ளது இதுகுறித்து மான்சி மாவட்டத்தில் யூகோர்ஸ் நகருக்கு வெளியே பரவி வரும் காட்டுத்தீயை அணைப்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்று அம்மாவட்ட பேரிடர் மீட்புத் துறையினர் அதிகாரி கூறியுள்ளார் மேலும் தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்படுகிறது என்றும் இருப்பினும் காற்று வீசுவதன் காரணமாக புகை மண்டலம் நகரை சூழ்ந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யூகோர்ஸ் நகரில் சுமார் மூன்று லட்சத்திற்கு மேலான மக்கள் வசித்து வரும் நிலையில் அங்குள்ளவர்கள் அனைவரும் வீட்டிற்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க பேரிடர் மீட்புத் துறையின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட பயங்கரவாத குழுவின் தலைவர் நூர்வாலி மெக்சூட்டை சர்வதேச பயங்கரவாதியாக ஐநா அறிவித்துள்ளது இதுகுறித்து குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூர்வாலி மெக்சூட்டின் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பட்டியலில் சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்கொய்தா போன்ற அமைப்புகளுக்கு நிதியளித்தல் வரைவு திட்டங்கள் வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநாவின் இந்த பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையை வரவேற்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது நூர்வாலி மெக்சூட் பாகிஸ்தானில் நடைபெற்ற பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து மூன்று டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை கூறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐநா பொருளாதார சமூக கவுன்சிலின் ஆண்டு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் ஜம்மு காஷ்மீரின் லே சென்றடைந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக் உள்ளிட்ட எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்கும் அரசின் நடவடிக்கைகளில் தொழில் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியது இதுவரை ஆறு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தகவல் பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருபத்தோரு கோடியே எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூரில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் எத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்